Hi friends, welcome back to my channel. So, in this video, I am going to show you my hair care routine. I am going to use hair pack and how to follow up, how to get benefits, how to share it. So, let's go to the video. If you want to subscribe to my channel, please subscribe to my channel. So start panelama. So morning number on the head bath edukaporona, the kumunanal night day on the tur, or 2 spoons of pachapayre and 1 spoon of fenugreek vendayam, other on the add panni, and or 3 to 4 badam circole, other on the add panni, nala ura vichirva. So whole night on the nala uritruko. So next day morning on the tin, ambadoda, uno or 2 to 3 ingredients add pandramarirko. So adathanal on the tur in the mari hibiscus flower. கண்டிப்பா எல்லார் வீட்லயே இருக்கும் அது இல்லனா பக்கத்து வீட்ல இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க ஐ மீன் வாங்கிக்கோங்க அதுக்கு அப்புறம் फ्लावर्स எடுத்துக்கறேன் அண்ட் ஹைபிஸ்கஸ் லீவ்ஸும் எடுத்துக்கறேன் நானு மெயின் thing வந்து ஹைபிஸ்கஸ் லீவ்ஸும் எடுத்துக்கணும் சோ நம்ம எடுத்துட்ட பின்னாடி வேப்பில இருக்கும் இல்லையா வேப்பிலையும் எடுத்துக்கணும் நான் இந்த வீடியோல காட்டிறதுக்கு மறந்துட்டேன் சோ சாரி சோ வேப்பிலையும் எடுத்துக்கலாம் இல்லனா கூட பரவாயில்ல நம்ம ஃபெனுகிரிக் ஆட் பண்றதுனால அதே வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கும் சோ அதுக்கு அப்புறம் நான் இந்த ஊற வச்சிருக்க அந்த பாதாம் இருக்குல்ல அத வந்து பீல் பண்ணிக்கிறேன் அதனுடைய தோல் அதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற எல்லா இன்கிரிடியன்ஸும் மிக்ஸர் ஜார்ல ஆட் பண்ணி அதோட கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன் சோ இது வந்து நீங்க வாட்டர்லயே கூட நீங்க mix பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லனா தயிர் யூஸ் பண்ணி கூட நீங்க mix பண்ணி எடுத்துக்கலாம் என்கிட்ட தயிர் இன்னைக்கு இல்ல அதனால தயிர் நான் யூஸ் பண்ணல மோஸ்ட்லி வாட்டரே கூட போதும் because நம்ம வந்து ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் அப்புறம் கறி லீவ்ஸ் போட்டுறோம் பச்சை பயிர் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுப்போம் ஃபெனோகிரிக் போட்டுறோம் அது வந்து நல்லாவே வந்து நம்மளுடைய உடம்பவும் தலையவும் நல்லா க்ளீன் பண்றது மட்டுமல்லாம குளிர்ச்சியாவும் இருக்கும் சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் ஆஃப் ஆயிலும் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த மிக்சரில் அதுக்கப்புறம் என்னுடைய ஹேர்ஸை வந்து ஃபுல்லாக டேங்கல் ஃப்ரீ பண்ணிடுறேன் ஸோ சுத்தமாக டேங்கல்ஸ் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஆயில் மசாஜ் கொடுக்க போகிறேன் ஸோ நார்மலாக வந்துட்டு நான் ஒரு நைட்டே வந்து ஆயில் மசாஜ் கொடுத்துருவேன் ஸோ அன்னைக்கு நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக தான் வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுக்கணும்ன்ட்டு எடுக்கலை ஸோ அதனால் நான் வந்து அப்போ மார்னிங் வந்து ஆயில் மசாஜ் கொடுக்குறேன் ஸோ ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு பின்னாடி மறுபடியும் டீடேங்கல்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஃப்ரீயாக இருக்கும் முடியே எந்த ஒரு ஸ்டிக்கும் இல்லாமல் அப்போ தான் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ஒரு ப்ரஷ் இல்லைன்னா நீங்கள் கையிலே கூட யூஸ் பண்ணலாம் கையில் போடுறது தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் வே ஸோ நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ நல்லா திக் பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வாட்டரியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு மேலெல்லாம் கொட்டிடுறதுனால ஒழுங்காக நம்ம அப்ளை பண்ண மாட்டோம் ஸோ தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி நல்லா ரப் பண்ணி விட்டுக்கோங்க ஃபுல்லாக ஸோ டீப்பாக உள்ளே போகிற மாதிரி ரப் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ஒரு நேச்சுரல் பேக் தான் இது இதே பேக் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது மாறி மாறி யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக நான் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோலும் அதுக்கப்புறம் 1 hour கழித்து நான் ஹெட் பாத் பண்ணிட்டேன் 1 hour லைக் 45 மினிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் 1 hour போதும் ஸோ நார்மல் டவ் ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணேன் ஷாம்பு போட்டுட்டு கண்டிஷ்னர் எதுவுமே போட கிடையாது ஸோ நல்லா வந்து இப்போ வந்து டீடேங்கிள் பண்ண போகிறோம் ஸோ அந்த மாதிரி கம்பி இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டவல்லே கூட நீங்கள் இந்த மாதிரி இப்படி அது பேர் எப்படின்னு இப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியல நான் எப்படி பண்ணுறனோ அது மாதிரி பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்கிள்ஸ் வந்து எதுவுமே அவ்வளோவா இருக்காது ஸோ ஈஸியாக உங்களுக்கு டேங்கிள்ஸ் வந்து வந்துடும் ஸோ நல்லா காய வைக்கிறதுல தான் நம்ம ஹேர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்னஸ் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து டேங்கிள்ஸ் எதுவும் இல்லாததுனால ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் ஹேர் தான் வந்து எனக்கு உதிரி இருக்குது ஸோ இந்த பேக் போடுறதுனுடைய யூஸே அதுதான் கொஞ்சம் நல்லா நம்மளுடைய ஹேர்ஸ் வந்து ரூட்லேருந்து எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ஒரு 90% என்னுடைய ஹேர்ஸ் வந்து காஞ்ச பின்னாடி ஒரு 3 drops ஆஃப் கோகோனட் ஆயில் அப்புறம் ஏதாச்சும் ஒரு சீரம் லைக் ஸ்ட்ரீக்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது நான் வந்து இந்த ஸ்ட்ரீக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அதே போதும் தான் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸோ அதுலேயும் ஒரு 3 pumps ஆட் பண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நான் ஹேண்ட்ஸில் எப்படி ரப் பண்ணுறேனோ
அது மாதிரி ரப் பண்ணிவிட்டு ஹேர்ஸில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஹேர்ஸில் எடுத்து போய் ஒரே இடத்துல வந்து தேய்ச்சி விட்டுறாதீங்க. ஸோ இப்படி டீடாங்கிள் பண்ணுற மாதிரியே அப்படி ஸ்லோவாக வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணிட்டு வாங்க. ஸோ யா அதில் நம்ம பாத் பண்ணதில் இந்த பச்சை பயிர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் காஞ்ச பின்னாடி அது தானாக உதிர்ந்துடும். ஸோ பச்சை பயிர் வந்து நம்மளுடைய ஹெட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஃபெனோக்ரிக் வந்துட்டு நம்மளுடைய உடம்பு வந்து நல்லா சில் பண்ணி கொடுக்கும். ஹைபிஸ்கஸ் வந்துட்டு நம்மளுடைய ஹேர்ஸ் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கரி லீவ்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஸோ ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும், ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ ஹேர் நல்லா காஞ்ச பின்னாடி இப்படி தான் இருக்குது என்னுடைய ஹேர், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக டேங்கிள்ஸ் எதுவும் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி இருந்தாலே போதும், ஸ்ட்ரைட்னிங் பண்ணி அப்புறம் எதோ பண்ணி அவ்வளோலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யா இதுதான் என்னுடைய நேச்சுரல் வே ஆஃப் ஹேர் கேர் ரொட்டீன். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்துட்டு இதில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் வேப்பில் வந்து நான் ஆட் பண்ணது வந்து காட்டலை, ஸோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.